ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லட்சுமணி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அப்படி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, நான் இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன், இந்த லஞ்ச் காம்போ என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாயும் அப்படியே உடச்சி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 3 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா தாங்க சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். பச்சை மிளகாயெல்லாம் கீரணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே சும்மா உடச்சி போட்டுக்கலாம். அது கூடவே 400 கிராம் அளவுக்கு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். தக்காளியோட புளிப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணுங்க. நீங்கள் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, புளிப்பு அதிகமாக இருந்ததுனா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கேங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிதம் நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த வெயிலுக்கு சமைக்கிறதுனாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் எல்லாருக்குமே. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் 8:30 சமைச்சு முடிச்சாதாங்க உண்டு. ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, கிச்சனில் நிற்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2-in-1 செஞ்சுட்டோன்னா டிஃபனுக்கும் சாப்பாடுக்கும் ஒரே ரெசிபியாக வச்சு சாப்பிட்றான்னு எல்லாருமே நினைக்கும். நானும் அதே தாங்க நினைக்கிறேன். நான் அதனால தான் இன்றைக்கி இந்த லஞ்ச் காம்போவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்கிற லஞ்ச் காம்போ தான். வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், இன்னும் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணுறீங்களேன்னு. கண்டிப்பாக சொல்கிறேங்க, அது அப்படி தான். தக்காளி தொக்கு தாங்க நான் செய்கிறேன், ஆனால் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் செய்கிறேன், கிரேவி மாதிரி செய்கிறேங்க. ரொம்ப சிம்பிளாக சமைக்கிறதுக்கு இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறது. காய்கறி எதுவும் இல்லாத போது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வச்சு ரொம்ப சிம்பிளாக சமைச்சு முடிச்சிடலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின்னு இருக்கும்போதே 1 டேபிள்ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உப்பு சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி இன்னும் சீக்கிரமாகவே வதங்கி கிடச்சிரும். 1-2 நிமிஷம் கழித்து பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியிலேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்னும் வந்து மிளகாய்த்தூள் அதுவும் சேர்க்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தது ஒன்றும் காரம் அந்தளவுக்கு கிடையாதுங்க, நார்மலாக தான் இருக்கும். அந்தளவுக்கு காரம் இல்லாத பச்சை மிளகாய் தான் நான் எடுத்திருந்தேன். தக்காளி 1-2 அங்கவங்க மசியாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. தக்காளி அதிலேயே மசிஞ்சு வந்துடும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது இந்த கடாய் ஃபுல்லாக இருந்ததுங்க, இப்போது பாதி அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ இதில் காரத்துக்காக நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க சேர்க்க போகிறேன். 2 டேபிள்ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே 1 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க. ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாயத்தூள் சேர்க்கும்போது கிரேவி வந்து நல்ல ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கும், அதனால தான் சேர்க்குறோம். சப்போஸ் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் மிளகாயத்தூளுக்கு எவ்வளோ எடுக்கணும் அதுக்கு 1 மடங்கு அதிகமாக தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாயத்தூள் எடுக்கிறீங்கன்னா 3-4 டேபிள்ஸ்பூனுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாயத்தூள்லாம் சேர்த்தா அப்படியே 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட 400 ml அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். 1-5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டுங்க. மிளகாயத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டோன்னா அப்படியே நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலாட்டம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு தாங்க சொல்லுவேன். இந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுனால நான் இந்தளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃபனுக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கெட்டியான பத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா டிஃபனுக்கும் இதே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். லன்ச் பேக் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாங்க.
சாதத்துக்கு இதை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எதுவுமே தேவையில்லைங்க, அப்பளம் மட்டும் பொரிச்சிருந்தால் கூட போதும், அவ்வளோ சூப்பரான ரெசிபின்னாங்க. நான் இதை எப்போவுமே சொல்லுவேன். இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால உப்பு சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் எல்லா ரெசிபிலையுமே சொல்லுவேன் வெல்லம் சேர்க்குறத பற்றி, ஆனால் வெல்லம் வந்து கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும். அது வந்து டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துக்கு மட்டும்தான் சேர்க்குறோம். அதிகமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாயிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான ரெசிபி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடுறேங்க. ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்குங்க. எப்போவுமே மண்சட்டியில் சமைக்கும்போது இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் அது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்படி இருந்தால் தாங்க சரியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தக்காளி தொக்கன்னெலாம் சொல்ல மாட்டேங்க. இது எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே செய்கிறேன், தக்காளி குழம்புன்னு தாங்க சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. அவ்வளவு தான், இது குழம்பு ரெடியாகிடுச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுக்குமே காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க, செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். குக்கர் எடுத்துக்கிறேங்க. மொத்தமாகவே 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துருக்கேங்க. பெருசாக ரொம்பலாம் பருப்பு சேர்க்கலை, வெறும் 50 கிராம் துவரம்பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ண பிறகு தாங்க சேர்த்துருக்கேன். பருப்பு சேர்த்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 பல்லளவுக்கு பூண்டு தோல் உரித்து அப்படியே சேர்த்துருக்கேங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 3-4 விசில் விட்டுட்டாலே போதுங்க, சீக்கிரமாகவே பருப்பு வெந்துடும். ஆக்சுவலாக நான் பருப்பு ஊற வைக்கல, அதனால் 3-4 விசில் சொல்லியிருக்கேன். பருப்பு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டாலே சரியாக போயிருக்குங்க. பருப்பு அப்படியே வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் கடாயில் தாளிச்சிக்கிறேங்க. கடாய் வச்சுருக்கேங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2-3 காஞ்சி மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரிஞ்ச பிறகு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த முருங்கைக்கீரை தான் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் பாதி எடுத்துருக்கேங்க. இப்போல்லாம் முருங்கைக்கீரை அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல, நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து 20 ரூபா வருது. அதில் வந்து நான் பாதி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணும்போது உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம முருங்கைக்கீரையில் நிறைய பூச்சிகள் இருக்கும், அதனால் அது அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்துடும். அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி குக்கரில் சேர்த்துன பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த வேக வச்ச பருப்பை அப்படியே இந்த முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வேணால் இப்படி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியும் செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா சிறுபருப்பு சேர்த்தனால கொஞ்சம் அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கை விட்டுறாதீங்க. எவ்வளோ தண்ணி தேவைன்னா அதை ஆட் பண்ணிக்கலாங்க. காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு கடையில் ரெடியாகிடுச்சு. இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு கிரீன் கலரில் சூப்பராக வந்திருக்குங்க. இது ரெண்டோட காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெண்டுமே 2-in-1 ரெசிபின்னு தாங்க சொல்லுவேன். நல்லா சுட சுட சாதத்து கூட இது வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிரும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. தக்காளி தொக்கும் தயிரும் நல்லாயிருக்கும். தக்காளி தொக்கும் முருங்கைக்கீரையும் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரைக்கும் தயிர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 3 காம்பினேஷனுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய லன்ச் மணி ரெசிபி இது தான். இந்த லன்ச் மணி ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய உணவே அமிர்தம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தா நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.